சங்கடங்கள் இருக்குன்னா ஆர்எஸ்எஸை சார்ந்தவர்கள்லாம் காங்கிரஸில் ஊடுருவிக்கிறாங்கன்னுட்டு என்னுடைய நீண்ட நெடிய காலமாக நான் வந்ததுலதை சொல்லிகிட்ருப்பேன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகள் எத்தனை எண்கள்ன்றது முக்கியம் இல்லை யார் வரக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருந்தோம் இப்போ ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லை சோனியா காந்தியெலாம் காங்கிரஸில் இருக்கிறதுல ஒன்றும் எனக்கு அர்த்தமே கிடையாது அப்போ முருகனுடைய தங்கை அங்கே கருப்பிச்சு கொலை பண்ணிட்டு இங்கே முருகனுக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுல என்ன நியாயம் இருக்குது ஒரு பக்கம் பெரியாரை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பெரியாருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் மக்கள் நம்ப மாட்டாங்கள எப்படி நம்புவாங்க அதான் இன்றைக்கி காஷ்மீரோட கன்னியாகுமரி மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா ஓட்டு கேட்க தானே வந்த மோடி ஏன் ஓட்டு கேட்குறேன்னு கேட்குறாரு இப்போ இந்த திமுக அரசு வந்து அது ஒரு ஒரு நிறையா முதலமைச்சர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் நிறையா திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க நிறையா நல்ல நபர்களை வந்து கமிட்டிலாம் போடுறாங்க இப்படின்னு ஒரு பேர் இருக்குது எதிர்க்கட்சிகள் வந்து என்னென்னா அது ஒரு ஆறு மாதம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இது ஆறு மா வந்த புதுசில் அப்படி தான் ஆர்வமாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடருமா இவர் ஸ்டாலின் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அவர் இப்போ இருக்கிற அதே வேகத்தில் அதே பார்வையோடு போவாரா இல்லை மாற்றங்கள் வருமா எதிர்கட்சிகள் சொல்ற சொல்கிற மாதிரி இல்லை இல்லை இன்னும் சிறப்பாக செய்வார் அவர் நான் அவர்கிட்ட பார்த்ததில் வந்து இரண்டு மூன்று முறை சந்தித்து பேசியிருக்கேன் சட்டப்பேரவையில் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு சேர்க்கணும் சிறப்பாக செய்யணும் இன்னும் சொல்லப்போனால் அவங்க தந்தையே மிஞ்சி மளவிற்கு ஒரு ஆட்சி கொண்டு வாரன்னு தான் என்னுடைய பார்வை இருக்குது அவருடைய கண்டிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் நியமனம்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து நேர்மையான நேரடியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து போட்டிருக்காரு இப்போ எங்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கள்லாம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆகட்டும் புதுசாக வந்திருக்காங்க அந்த மார்த்தின்னுட்டு அதேமாதிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சு டாக்டர் சுதாகர் அவர் எம்பிபிஎஸ் எம்டி படிச்சவர் மருத்துவர் அவர் மாதிரி லோக்கலில் போட்டிருக்க டிஎஸ்பி எல்லாம் பொறுக்கி பொறுக்கி பார்த்து போட்டிருக்காங்க நான் கரப்ட் ஆஃபீசர்ஸ் நேர்மையாக வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க உடனுக்குடன் எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன் உதாரணம் எக்ஸாம்பிள் உடனுக்குடனே தீர்வு அப்போ அவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஈவன் பொலிட்டிக்கல் என்டர்பிரன்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் எதுவாக இருந்தாலும் முதல்வர் முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கன்னு தான் இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்து தான் நான் அறிஞ்சது அதனால் பொலிட்டிக்கல் இன்வான் நல்லா கொண்டு போனால் மக்கள்கிட்ட நற்பயிர் எடுக்கணுன்றதுக்கு அவருக்கு ஒரு சிந்தனை முடியும் அவருக்கு அவருக்கு இருக்கலாம் முதலமைச்சருக்கு இருக்கலாம் ஆனால் கட்சிக்காரங்களுக்கு நிறையா ஒரு பத்து வருஷம் வந்து ஆட்சியிலே கிடையாது நிறைய செலவு பண்ணிட்டு இப்போ தேர்தலில் நின்று செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க அதிமுக பழைய ஆட்சி மாதிரி தான் இவங்களும் அந்த மாதிரி ஒரு ஊழலோ முறைகேடுகளோ ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு தான் எதிர்கட்சிகளோட பார்வையாக இருக்குது இல்லை அப்படி செய்ய முயற்சி செஞ்சாங்கலாம் செஞ்சாங்கலாம் மக்கள்கிட்டேருந்து அந்நியப்பட்டுருவாங்கன்றது முதலமைச்சருக்கு நன்கு தெரியும் அதனால் அவர் இதை அனுமதிக்க மாட்டார்ன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அனுமதிக்க மாட்டார் அதுக்கு ஒரு முன் உதாரணம் திருச்சியில் எதுவோ மணல் எடுத்ததா அதை போயிட்டு ஒரு அதிகாரிகிட்ட கண்டித்து பேசினதா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகி மேலேயே அவர் அடிப்படை உறுப்பினர்ந்து எடுத்து அவர் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கைது செஞ்சுருக்காங்க மாதிரி நடவடிக்கைகள் இருக்குது நம்ம அம்மா உணவுன்னு ஒரு இடத்துல மதுரை வாயிலில் வந்து அந்த விளம்பர பலகை வந்து எடுத்தாங்கன்றது அவங்கள கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை எடுத்துருக்கார் அப்போ இதுமாரி எங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி முறைகேடுகள் நடக்குது அத்தும் இருக்கிறார்கள்லாம் அங்கே கண்டிப்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா இவ்வளோ உழைச்சி பத்தாண்டுகளாக கஷ்டப்பட்டு மக்களை நம்ப வைத்து நம்பிக்கையோடு ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அதை கூட இருக்கிறவங்களோ சகாக்களோ கெட்ட பெயர் அவ பெயர் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதை ஒருபோதும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தம் அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் மக்களுக்கு நல்லது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் சொன்னதை விட சொல்லாத நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நீண்ட காலமாக ஆண்ட ஒரு ஒரு கட்சி ஆனால் ஒரு அகில இந்திய தலைவரை வந்து நிரந்தரமான ஒரு தலைவரை போட முடியாத அளவுக்கான ஒரு ஒரு பலவீனம் ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி இப்போ ஆளுங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி அசுரத்தனமாக இருக்குது அவங்க அஜெண்டா பூரா நிறைவேற்றுறாங்க நாட்டை நாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வருது ராகுல் காந்தி பேசுகிறாரு இவங்க பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க ஆனால் நீ அந்தளவுக்கு அந்த பிஜேபியை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ப பலமாக இல்லையே என்ன காரணம் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகார பசி கிடையாது அதுக்கிட்ட அது வெகுஜன மக்களுக்கான ஒரு பேர் இயக்கம் நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காலத்திலேருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி விடுதலை போராட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இதோடைய கொள்கை கோட்பாடெலாம் வேறு பிஜேபி என்று ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அது வேறு கோணங்கள் காங்கிரஸ் பெரியக்கும் வேறு கோணங்கள் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பார்வைகள் இருக்குது கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் இந்த கட்சியில் உள்ள மாதிரி எங்கேயுமே இருக்காது நான் தான் நீங்களே கேட்டிங்க இப்போ நாலு முறை எம்எல்ஏவாக உள்ளவங்க மூணு முறை எம்எல்ஏவாக உள்ளவங்க இருக்கும்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் முதல் முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நீங்கள் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் நியமிப்பாங்கன்னா அது எந்த கட்சியில் எந்த எந்த கட்சியாவது முடியுமா எந்த கட்சியாக ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ நரேந்திர மோடினா நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ்லேருந்து பேஸிலேருந்து மேலே வந்து அவரை பிரதமர் வேட்பாளர்னு எடுத்துகிறாங்க ஆனால் நான் தலித் இயக்கங்கள்லாம் பணியாற்றிட்டு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இவன் மக்களுக்கு தேவையானவை மக்கள் பணியை செய்கிறவன் மக்களோட நெருக்கமாக இருப்பான் இந்த பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடை உள்வாங்கணுன்றதுனால என்னை எலிவேட் பண்ணுறாங்க நாலு முறை இருந்தவர் மூணு முறை இருந்தவர் ரெண்டு முறை இருந்தவர் எலிவேட் பண்ணுறாங்க அகில இந்திய அளவில் அது நடக்கலையே அகில இந்திய லெவலில் என்ன பிரச்சனைன்னா எங்கள் தலைவருக்கு சில சங்கடங்கள் இருக்குது சங்கடங்கள் இருக்குன்னா ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள்லாம் காங்கிரஸ்ல ஊடுருவிக்கிறாங்கன்னுட்டு என்னுடைய நீண்ட நெடிய காலமாக நான் வந்ததுங்கிறத சொல்லிட்டு இருப்பேன் ஆர்எஸ்எஸ் உடைய பேஸ் உள்ளவங்க ஆர்எஸ்எஸ் இருந்திருக்காங்களே இருக்காங்களே இருக்காங்க பிஜேபி இப்போவும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்கன்றதுதான் என்னுடைய பார்வை அதுதான் பார்த்தீங்கன்னா மாதவராவ் சிந்தியாவுடைய மகன் ஜோதிந்திர சிந்தியா வெளியேறினது இது மாதிரி நிறைய பேர் உத்தரப்பிரதேசல ஒரு தலைவர் இடையில வெளியேறினது இப்படி ஒரு சேலஞ்சு இருக்கிற போது அந்த கட்சி ஒரு வலுவாக கொண்டு வரணுமே அதையே செய்யல ராகுல் காந்தி அந்த ஒரு இன்னபிலிட்டியா இருக்கு இல்ல இல்ல ரொம்ப இந்த கட்சியை பொறுத்த ரொம்ப வலிமையா இருக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இருக்க உயிரோட்டத்தோட ஒரு கட்சி இந்த இந்தியால இருக்குன்னா அதுதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்துல ஆட்சியில் இல்லை இன்னைக்கும் உயிரோட்டத்தோட இருக்கு ஆனா வாக்கு குறைஞ்சிருக்குல்ல வாக்கு வங்கின்றது எதை வச்சு நீங்க வாக்கு வங்கின்றீங்க வெகுஜன மக்கள் எவ்வளவு கொடுத்தாங்க எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க நீ எவ்வளவு ஒரு எங்களை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகள் எத்தனை எண்கள்ன்றது முக்கியம் இல்ல யார் வரக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருந்தோம் எங்களுடைய தோழமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சராக வரணும்னு நாங்க தெளிவா முடிவு பண்ணிட்டோம் அப்போ அந்த இடத்துல எண்களோ எண்ணிக்கைகளோ எங்களை வந்து சங்கடப்படுத்தலை எவ்வளவு இருபது கொடுத்தா கூட நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்திருப்போம் ஏன்னா நாங்கள் முடிவு பண்ணிவிட்டோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டார் அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலின்ஜி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் இதை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டார் அப்போ அந்த ப்ராமிஸ் இருக்கும்போது நாங்கள் அதை மீறி செய்ய முடியாது ஆகையால் எங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையோ எண்களோ அடிப்படை கிடையாது தோழமையும் இந்த நாட்டுக்கு எது தேவையோ எந்த அரசு வேண்டுமோ அந்த அரசை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீ மத்தியில் அதே கேள்விக்கு தான் வர்றேன் அது வந்து ஒரு குடும்பத்தை நம்பியே காங்கிரஸ் கட்சி இருக்குது அகில இந்திய தலைமைன்றது அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு ஜெனிவனான குற்றச்சாட்டு தான் என்னோ தெளிவாக அந்த குடும்பத்துக்காக தான் என்னை போன்றவர்கள்லாம் காங்கிரஸ் பெரிய இருக்கும் அந்த குடும்பத்துக்காக தான் நான் இருக்கேன் இப்போ ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லை சோனியா காந்தியில நான் காங்கிரஸில் இருக்கிறதுல ஒன்றும் எனக்கு அர்த்தமே கிடையாது அந்த குடும்பம் தான் வெகுஜன மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை வெளிமநிலை மக்களை நேசிக்கின்ற குடும்பம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸில் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சி படுகொலை பண்ணாங்க இந்தியாவில் எத்தனை தலைவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க எத்தனை தலைவரான போராட்டங்களை நின்றாங்க அந்த குடும்பத்தை சார்ந்த ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் அந்த போராட்ட களத்தில் நின்னாங்க அப்போ இது ஒரு அத்ராஸில் ஒரு தலித்தின பெண் என்று பார்க்காம ஒரு பெண்ணினத்துக்கு எதிரான ஒரு ம வன்கொடுமை ஒரு பெண்ணினத்துக்கு எதிரான கொடூரம் கொலை யாரும் கேட்கவில்லை அறிக்கையோடுட்டாங்களே மூணாவது தெருவில் இருக்க மாயாவதி அங்கே போக முடியலையே இதுக்காக தான் அந்த குடும்பத்தை நேசிக்கிறோம் ஜவஹர்லால் நேரு காலத்திலருந்து அந்த குடும்பம் அந்த நாட்டுக்கு செஞ்சது கொஞ்சம் நேரம் கிடையாது ஆக எல்லா மக்களுக்கான தலைவர்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் இப்போ பிஜேபிக்கு அதை பொருதுன்னு வச்சுங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த திரு ஏழ்மூறு முருகனை வந்து மாநில தலைவராக போட்டிருக்காங்க அப்போ காங்கிரஸ் என்ன என்ன செய்கிறாங்களோ அதே தானே இங்கே இருக்குது பிஜேபியில் இப்போ மீன் வந்துருச்சு மீன் நம்ம சுட்ட மீன் பிடித்த மீன் எல்லாம் இப்போ உணவாக வந்திருக்கு இப்போ நாம் இதை சாப்பிட்டு பேசலாமா சாப்பிடுவோம் வாங்க இது விரால் மீன் ஆ இது கண்டை ஜிலேபி மீன் சாப்பிடுவோம் இது கோழி ஆமாம் சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு இந்த ருசி எந்த மீன்லேயும் கிடைக்காது விரால் மீனில் மட்டும்தான் இருக்கும் ஜிலேபி மீனில் மட்டும்தான் இருக்கும் அதான் பிஜேபிலையும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து மேலே முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வராங்க அகில இந்திய தலைவராக கூட ஒரு தலித் சமுதாயம் சேர்ந்த ஒருத்தர் பிஜேபியில் இருந்துருக்கிறாரு இப்போது அத்ராஸில் நான் சொன்னேன் அத்ராஸ்ல ஒரு பெண்ணை கருப்பேற்றி படுகொலை பண்ணுறாங்க அங்கே பிஜேபியில் யாரும் போய் கேட்கல அதை நியாயப்படுத்துகிறாங்க என்ன நியாயப்படுத்துகிறாங்க இளைஞர்கள் என்றால் இப்படி தான் செய்வாங்கன்னு பிஜேபி தலைவர் சொல்கிறாங்க அப்போ முருகனுடைய தங்கை அங்கே கருப்பெற்றி கொலை பண்ணிட்டு இங்கே முருகனுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது அதில் ஒரு லாஜிக்கே இல்லையே இந்தியா முழுவதும் எங்கே வன்கொடுமை நடந்தாலும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் இதை தட்டி கேட்கும் பிஜேபி அப்படிப்பட்டவர்களை கட்சியில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற பிஜேபி சொல்லாமல் நான் அமைச்சர் பதவி கொடுத்தன்றது யாருக்கு வேணாம் அமைச்சர் பதவி யாருக்கான அமைச்சர் பதவி இது என்னன்னா முருகனை கூட்டிகிட்டு வந்து இங்கே தமிழகத்தில் அரசியல் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க முருகன் இல்லை முருகன் அண்ணன் விநாயகரை கொண்டு வந்தால் கூட பிள்ளையாரை கொண்டு வந்தால் கூட இங்கே அரசியல் பண்ண முடியாது ஐபிஎஸ் அதிகார் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவரும் சேலஞ்சாக இருப்பார்னு பார்க்குறீங்களா ஒரு சேலஞ்சும் இருக்க முடியாது தமிழகத்தில் இது தந்தை பெரியார் களம் கண்ட மண் இது சமூக நீதிக்கான மண் இங்கே பிஜேபியோடைய எந்த விளையாட்டும் ஈடுபடாது

பூரி சங்கர கோவிலுக்கு போகிறாரு சூரியன் கோவிலுக்கு போகிறாரு அங்கே அனுமதிக்க மாட்டேன்றாங்கள வெளியே உட்கார வைக்கிறாங்களே ஏன் வெளியே உட்கார வைக்கிறாங்க சரி கிரகத்துக்குள்ளே விட வேண்டியது தானே இவ்வளோ சேலஞ்சு இவ்வளோ சவால்கள் இருக்கிற ஒரு ஒரு தேசமாக இந்தியா இருக்கிற போது அதே மறுபடியும் அதே கேள்விக்கு வரேன் காந்தி குடும்பத்தை சரி நேரு குடும்பத்தை சேர்ந்த சோனியா காந்தி அவங்க உடல்நிலை சரியில்லாத வயது மோப்பு காரணமாக போகிறாங்க ராகுல் காந்தி மறுபடியும் கொண்டு வரீங்க ராகுல் காந்தி அவர் வந்து அதுலேருந்து ஓடுறாரு பதவி விட்டு ஓடுறாரு ஓடலாம் இல்லை

எல்லா மாநிலத்திலையும் அந்த ஆய்வு நடந்தது ஆய்வு நடந்த அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் வெளிப்படையாக பேசினார் இந்தந்த தலைவர்கள்லாம் இப்படி இப்படிலாம் நடந்துட்டாங்கன்னு சொன்னார் அதனால் வந்து இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த அதை யானை மாதிரி இருக்கோம் எழுந்தால் இன்னும் எழலை இல்லை எழுந்துருக்கு அது என்ன சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்ன இருக்குன்னா அவர் நினைக்கிற காங்கிரஸாக இது இருக்கணும்னு நினைக்கிறார் சில பேர் தவறு செய்கிறாங்க குறிப்பாக ரொம்ப நம்பிக்கையோடு வச்சிருந்த ஜோதி ராவ் சிந்தியா மாதவராவ் சிந்தியாவோட மாநில அளவில் ஸ்டாலின் வந்து ஒரு மாநில கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டார் திரு கருணாநிதேவன் மறைவுக்கு பிறகு இவர் தலைவராக பிறகு இவரை மிஞ்சி யாரும் வர முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டாரு அவரை மீறி யாரும் உள்ள எதுவும் நடக்க நடக்க முடியாது அவர் காங்கிரஸ் கட்சியில் தேசிய அளவில் ஏன் அதை செய்ய முடியலை இல்லை செஞ்சார் செஞ்சுட்டு தானே இருக்கார் இப்போ யார் இருக்காங்க அன்னை சோனியா காந்தி இருக்காங்க பிரியங்கா காந்தி இருக்காங்க எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க மூத்த தலைவர்கள்லாம் அங்கே கூட்டிட்டு வந்து இருக்காங்க சாப்பிட்டுட்டு பேசலாம் நம்ம ரொம்ப ஒரு மாநில அரசியல் தேசிய அரசியல் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக டீப்பாக போடுற மாதிரி தெரியுது ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு மணிமங்கலம் ஏரியில் உட்காந்துருக்கோம் இவ்வளோ இயற்கையான சூழல் நம்ம வந்து நகரங்களில் வந்து பரபரப்பாக இருக்கோம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கெலாம் கிடைக்காது இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு நல்ல சிறப்பாக சமையல் பண்ணுறீங்க அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு உணவு பிரியர் அப்படிங்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவீங்க எந்த மாதிரியான உணவு உங்களுக்கு பிடிக்கும் நல்லா நாட்டுக்கோழி சாப்பிடுவோம் மீன் வகைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையில் போகாத உணவு விடுதியே இருக்காது ஏதாவது புதுசாக ஒரு உணவு விடுதியை திறக்கிறாங்கன்னா அங்கே போய் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பெரும்பாலும் குடும்பத்தோட போவீங்க கட்சிக்காரோட குடும்பத்தோட போவோம் கட்சிக்காரோட கூட போவோம் எப்பப்போ வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி போடுறது இங்கேயும் தொகுதியில தொகுதியில் எங்கெங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே போய் சாப்பிடுவோம் நாங்கள் எல்லா நண்பர்களோட போய் சேர்ந்து சாப்பிடுறது தான் உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களில் திரு கா சிதம்பரம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து செட்டிநாடு உணவு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவர் அந்த ஏரியாவில் இருக்கிறவர் காரைக்குடி அந்த காரைக்குடி அதெல்லாம் போயிருக்கீங்களா செட்டிநாடு உணவு அவர் வீட்டில் அவர் வீட்டிலேயே செட்டிநாடு உணவு தான் அங்கே மா மாநகிரின்ட்டு அவங்க சொந்த வீடு அங்கே இருக்குது மாநகிரியில் அங்கே செட்டிநாடு உணவுலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்கோம் காரைக்குடியில் எல்லா உணவகங்களையும் தேர்தல் நேரங்களில் போய் சாப்பிட்ருக்கோம் நல்லாயிருக்கும் அங்கே மாட்டு இறைச்சி சாப்பிடுங்களா மாட்டு இறைச்சி நான் சின்ன வயசில் ஒரு முறை சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் அதனால் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னாங்க சாப்பிட்டு வந்து சொன்ன பிறகு நான் அதுலேருந்து வெட்டி சாப்பிட்றதில்ல சாமின்னா ராமானுஜர் இங்கே எங்கள் பக்கத்தில் தான் ராமானுஜர் இருக்கார் ராமானுஜர் படம் இருக்கும் ராம ராமானுஜர் பிறந்தவங்க உங்கள் மண்ணு இது மண்ணு உங்களுடைய தொகுதி உங்கள் ஊர் சாமி வெங்கடாஜலபதி இது மாதிரி பெருமாள் கோவில் நிறைய இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி கோவில்கள் கோவில் ஆலயங்கள் தான் மணிமங்கலம் ராமானுஜர் ராமானுஜர்னு எனக்கு ஞாபகம் வருது உங்களுடைய அலுவலகத்துலேருந்து பெரியார் படம் வச்சுருக்கீங்க அம்பேத்கர் படம் வச்சுருக்கீங்க ராமானுஜர் படம் வச்சுருக்கீங்க அது ஒரு சர்ச்சையாகவே பேசப்படுது இல்லை இல்லை அது பேசுகிறவங்களுக்கு வந்து வரலாறு தெரியலாம் அதை சர்ச்சையாக பேசுவாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மதத்தில் புரட்சி செஞ்ச மகான் தான் ராமானுஜர் அந்த அடிப்படையில் அது அதுக்கப்புறம் நான் எங்கள் ஊர் எங்கள் பிறந்தம்மன் எங்கள் ஊரில் வந்து பூநூல் போட்டு விட்டுருக்கார் எங்கள் நூரில் புரட்சி பண்ணியிருக்கார் எங்கள் ஊர் பகுதியெலாம் நடந்திருக்கார் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் நூற்றி இருபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் அந்த பகுதியிலேயே சுற்றி சுற்றி வாழ்ந்திருக்கார் மேல்கோட்டையூர் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இங்கே வந்து புரட்சி பண்ணியிருக்கார் அவரு அவருடைய கேரக்டர் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறைவன் என்ற ஒருத்தரை பாக்கணும்னா வாழும் இறைவனா ராமானுஜரம் மட்டும் தான் பார்க்க முடியும் வேற யாரையும் பார்க்க முடியாது இப்போ அந்த வரலாறு தெரியல ஆன்மீக ரீதியா வந்து நீங்க சம்மந்தமே கிடையாது நான் நான் பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புரட்சி செஞ்சார் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புரட்சி செஞ்சார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புரட்சி செஞ்ச ராமானுஜர் திருப்பு கிடையாது அது வரலாற்று திருப்பாங்க உண்மை நிஜம் வரலாறு இருக்கு அதுக்கு தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப ராமானுஜர் கவின் எடுத்துட்டு போனார் அதுக்கு என்ன காரணம் அவரை யாரும் விமர்சனம் பண்ணி என்னையா விமர்சனம் பண்றீங்க விமர்சனம் இல்ல அதை விமர்சனம் பண்றவங்களுக்கு வரலாறு தெரியாதவங்க அப்போ உண்மையிலேயே ஒரு விளிம்பு நிலை மக்களை நேசிக்கின்றவனை போய் விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க வந்து எப்படி முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல பிற்போக்குவாதிகள் தான் விமர்சனம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ராமானுஜர் வந்து ஒரு மதவாதின்னு பார்க்க வேணாம் அப்போ அவருக்கும் ஆரிய சங்கரவருக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அவர் சங்கரர் சில இரங்கலெலாம் முரண்படுறாரு இது தவறுன்றாரு அப்போ சங்கரர் ஆதிசங்கரர் சொன்னதையும் ராமானுஜர் செஞ்சதையும் பார்த்தீங்களா ராமானுஜர் வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக யாழை எளிய மக்களுக்காக கிராம மக்களுக்காக குரல் கொடுத்தவர் நம்பிக்கையில்லாத ஒரு சில பிற்போக்கு வாதங்கள் எல்லாம் அப்போ ஏன் வந்து இந்த ராமானுஜர் புரம் இருக்குங்க எப்படி ராமானுஜர் புரம்னு வச்சாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமானுஜர் புரம் இருக்குல்ல எப்படி அவர் பேரில் ஒரு ஊர் உருவாகும் அந்த ஊரில் யார் இருக்காங்க எல்லாம் சேரி மக்கள் தான் இருக்காங்க ஊர் மக்கள் இருக்காங்க அப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் தானே அவர் நான் அவரை தலைவராக தான் பார்க்குறேன் இது உங்களுடைய தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர் இது வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்களில் வந்து அமைஞ்ச ஒரு தொகுதி இது அது வந்து பை சான்ஸ் வந்து உங்கள் சொந்த நீ பிறந்த ஊரும் இதில் தான் வருது இப்போ இந்த மணிமங்கலம் வந்து ஒரு கிபி ஆறாய அறநூற்றி நாற்பதில் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய போர் ஒன்று நடந்திருக்கு பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் அது வந்து மணிமங்கலம் போர் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்ன சிறப்புகள் வந்து வரலாற்று ரீதியான சிறப்புகள் என்ன இரண்டாம் புலிகேசிடம் மூன்று முறை தோல்வி அடைஞ்ச பல்லவர் முதல் முறையாக சாளுக்கியர்கிட்ட வெற்றி பெறாங்க அது ஒரு வரலாறு இது அவர்கள் கட்டிய கோவில்கள் அவர்கள் செஞ்ச திருப்பணிகள் குறிப்பாக இங்கே குறிப்பாக சொல்லப்போனால் தர்மேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது ஈஸ்வரன் ஆலயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆலயம்னு இருக்குது மணிமங்கலத்தில் கைலாசநாதர் ஆலயம்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இங்கே இருக்குது இங்கே இந்த ஆலயத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சுரங்கப்பாதை இருக்குன்னு ஒரு ஐதீகம் எனக்கு சின்ன பிள்ளையாக போதெல்லாம் சொல்லுவாங்க இங்கே இறங்கினா அங்கே போயிட்டு ஏறலாம் இப்போ இரண்டாம் புலிகேசி காலத்தில் அறுநூற்றி எண்பத்தஞ்சில் கட்டப்பட்டது அப்படின்ட்டு இதுமாரி வரலாற்று சிறப்பு குளங்கள்லாம் பார்க்கணும் பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள்லாம் இந்த ஊரில் எடுத்தது தான் வஞ்சிக்கோட்டை வாலிபன் கோமாதா அண்ட் குலமாதா எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய பட்டாம்பூச்சியன் கமல்ஹாசன் ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் இந்த மாந்தோப்பில் இந்த ஏரிக்கு பின்னாடி எடுத்தது தான் சிறப்புக்குரிய பகுதிகள்லாம் இருக்குது இங்கே தோட்டம் இருக்குது நிறைய நடிகர் எல்லாம் இங்கே பக்கத்தில் தோட்டங்கள் வச்சிருக்காங்க புஷ்பகிரின்னு ஒரு பகுதியில் இது வந்து மணிமங்கலம் அப்படிங்கிற பேர் இது வந்து வரலாற்றில் வந்து இந்த நிறைய தான் இப்போ வந்து மணிமங்கலம்னு அழைக்கப்படுது இதுக்கு முன்னாடி என்ன பேர்கள்லாம் இல்லை திரிவேதி மங்கலம்ன்றது தான் ஒரு வரலாறு சொல்லுது ஒரு வரலாறுனால் தர்மேஸ்வரம்ன்றது சின்னது விஜயபாலன் சோழன் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இங்கே கோவில் கட்டியிருக்காரு அதுக்கு வரலாறு செப்பேடுகள் கல்வெட்டுகள்லாம் இருக்குது கைலாசநாதர் ஆலயம் அப்போ வந்து இங்கே தான் நெல்லெல்லாம் எடுத்து அறுவடை பண்ணி அரிசியாக்கி சாப்பிட்ருக்காங்க அப்போ என்னன்னா அவர் சொன்னது எனக்கு வரலாற்று ரீதியாக சொன்னவர்கள்லாம் சொன்னாங்கன்னா இது தர்மேஸ்வரம் இருந்ததை இங்கே நெல்மணிகள் தஞ்சையை கூப்பிட்டு பார்க்கும்பொழுது இதுதான் ரொம்ப ருசியாக இருக்குது இந்த உணவு நல்லா இருக்குது இந்த நெல்மணிகள் நல்லா மணி மணிமங்கலம்னு பேர் மாத்தினா வரலாற்று ஆய்வறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க ஆகையால் இந்த மூன்று முறை இந்த பெயர் வந்து மாறியிருக்கு இப்போ நிறைய இப்போ இருக்கிறது மணிமங்கலம் இப்போது நீங்கள் ஒரு ஒரு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அது ஒரு பொதுவான அரசியல் கட்சியில் அவங்க சொன்னாலும் அது ஒரு தலித் கட்சி அப்படின்றது பொதுவாக சொல்லப்படுது நிறையா ஒரு தலைவர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ இளைய இருந்து நிறையா தலைவர்கள் இருந்திருக்காங்க இது ஒரு பெரிய இயக்கமாக வந்து வளர முடியாததுக்கு என்ன காரணம் இல்லை ரெண்டு காரணங்கள் உண்டு முதல்ல நம்ம எந்த கோல் அச்சீவ் பண்ண போகிறோம் எதுக்காக அந்த இயக்கம் இதோடய கொள்கை கோட்பாடு என்னென்னா ஆரம்பிக்கும் போது தெளிவாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சுருங்கி போயிடுது அது என்ன சுருங்கி போயிருந்தனா அது எல்லா இயக்கங்களும் இன்றைக்கி மாயாவதி பார்த்தா அந்த நாட்டையே பிடிச்சாங்க உத்தரப்பிரதேச என்ற ஒரு மாநிலத்திலே பிடிச்சி ஆண்டுகிட்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த அரசியலுடைய ட்ராக்லாம் மாறிப்போச்சு எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அதை விட்டு மாறி போயிட்டாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள்னால் ஒரு சிறப்பாக வந்திருக்க வேண்டிய கட்சி இன்னும் சிறப்பாக வந்திருக்கணும் தான் இன்றைக்கி தடம் மாறிட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது எனக்கு என்ன பிரச்சனையா அங்கே இருக்க முடியலைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம்னா நம்முடைய கொள்கை கோட்பாடெலாம் வேறு அதை விட்டு நழுகி போகிறோமோ அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வரவேற்கிற இடத்துல இந்த இயக்கம் இருக்கணும் இப்போ ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அரவணைச்சு வாங்க இந்த இயக்கம் இந்த மக்களுக்கு தேவைன்னு ஆனால் சில இடத்துல அந்த கொடியை கைட்டுங்கன்ற சொல்கிற நிலையெல்லாம் இருந்துச்சு இதை வராதிங்க நீங்கள் இங்கே உங்கள் பகுதியிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க தேர்தலில் கூட அதெல்லாம் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திச்சு அப்படி இருக்கக்கூடாது அது தலைவர் எவர் சரியா இருந்தாலும் இவர் சரியாக தவற மக்களோட தவிர சமூகத்தோட தவிர இல்லை அது ரெண்டுமே சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் சமூகத்துடைய தவறுன்னு சொல்லலாம் அந்த சமூகத்தை வந்து காயப்படுத்துகிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இத உரிமைன்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல தான் ஒரு தெளிவான பாதையில் கொண்டு போனோம் நாம் அந்த அந்த இடத்துல ஏதோ நம்ம நழிவிடுறோம் இப்போது தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் நம்ம சின்ன கட்சியில் கூட விட்டுலாம் பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகள் மாநிலங்களாக பெரிய கட்சிகள்லாம் வந்து தலித் சமூகத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க வெறும் வா வாக்கு வங்கியாக தான் பார்க்குறதா திமுக உட்பட அந்த விமர்சனம் இருக்குது அதிமுக திமுக ஒரு வெறும் வாக்கு வங்கியாக தான் பார்க்குது அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்குது அதில் என்ன உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அது உண்மை தான் வாக்கு வங்கியாக தான் பார்க்குறாங்க ஆனால் அந்த முகங்கள்லாம் மாறி போச்சு இப்போ நடிக்க முடியாது பொய் சொல்ல முடியாது இவங்களை ஏமாற்ற முடியாது உண்மையான அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஆந்திராவில் பார்த்தங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்குறாங்க காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆகட்டும் நாங்கள் மகாராஷ்டிரா ஆகட்டும் இன்றைக்கி மகாராஷ்டிராவிலேருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை சார்ந்த ஒருக்கார் மினிஸ்டர் சோசியல் வெல்பேர் ஒமன் எம்பவர்மெண்ட்டில் ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்காரு நேற்று டாக்டர் நிதினராவத்துன்னு எலக்ட்ரிசிட்டி போர்ட் மினிஸ்டர் இங்கே கேரள பக்கத்தில் இருக்கு தேவசம் போர்டு தேவஸ்தான் போர்டு போட்டுருக்காங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கும் போது பிறந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது இதே தேவஸ்தானம் போர்டு அறநிலையத்துறை பரமேஸ்வரன் கொடுத்துருக்காங்க உள்துறை கக்கனு கொடுத்துருக்குறாங்க அந்த நிலை வரணும் இங்கே அது மாறணும் அது ஏன் மாறாமல் இருக்குன்னு தெரியல அதான் அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து கட்சி தலைவர்கள்கிட்ட இருக்குது பெரிய கட்சிகளோட தலைவர்கள்கிட்ட அப்படின்றது ஒரு உண்மைன்றது எடுத்து அது உண்மை தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது இருக்க முடியாது ஏன்னா உதாரணமாக நிறையா ஆணவ படுகொலைகள் வந்து தமிழ்நாட்டில் சமீபத்தில் சில ஆண்டுகளில் நிறையா நடக்குது அல்லது வெளியில் வெளிப்படையாக நமக்கு தெரிய வருது செய்தியாக வருது அதை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு க இடசாரி இயக்கங்கள் மற்ற விடுதலை சிறுத்தைகள் மற்ற நிறைய அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க அதிமுகவும் அமைதியாக இருக்குது திமுகவும் அமைதியாக இருக்குது அந்த விஷயத்தில் இல்லை இப்போ வர சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை கொண்டு வருவோம் அதை வலியுறுத்தும் கொண்டு வருவோம் இந்த ஆட்சி கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் இப்படி பண்ணுற அத்துமீறல்கள் அட்டுழியங்கள் ஆணவ படுகொலைகள் அனுமதிக்க மாட்டார்னு நான் முழுசாக நம்புகிறேன் இப்போது தமிழ்நாட்டில் எத்தனை தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க நாற்பத்தி நாலு சட்டமன்ற பேர் மற்ற இப்போ பெரும்பான்மை சமூகத்துக்கு ஈக்குவலாக அல்லது அதோட அதிகமாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா அதை இல்ல நாற்பத்தி நாலுன்றது இரநூத்தி முப்பத்தி நாலில் நாற்பத்தி நாலு மொத்தம் பத்தொம்பது விழுக்காடுன்னு போடுறாங்க பதினெட்டு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி நாலு விழுக்காடு வந்து எஸ்சி எஸ்டி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க அந்த கட்சிக்கு விசுவாசமாக தான் இருக்க விட மக்களுக்கு விசுவாசமாக இல்லை அது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் குறிப்பாக பெரிய கட்சிகளும் அப்படிதான் தான் இருக்காங்க இருக்காங்க அதில் உடனடியே மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அடுத்த முறை இடஒதுக்கீடுன்றது வீணா இப்போ வந்து அது எந்த ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கா இந்த இடத்துல அப்படி பார்க்கணுமா அதை இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பஞ்சாபில் மகாராஷ்டிராவில் கர்நாடகாவெலாம் வந்து அவன் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்காருன்னு தெரியாது அந்த கட்சி அதை இப்போ கமிஷன் எஸ்சி கமிஷன் எஸ்சி எஸ்டி கமிஷன் பெரும்பாலும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வர முடியலை கொண்டாடல அது கடந்த பத்தாண்டுகளாக கொண்டாந்துருக்கணும் கொண்டாடல இப்போ நாங்கள் அதை வலியுறுத்த போகிறோம் எல்லா மாநிலத்தில் இருக்கும்போது ஏன் அந்த மாநிலத்தில் கொண்டு வரக்கூடாது அது என்ன பிரச்சனை கண்டிப்பாக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செவி சாய்ப்பார் இதை நாங்கள் அறிவுறுத்தலாம் கொண்டு வருவார் இப்படி சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது முழுமையாக இவங்க சமூக நீதியில் வெற்றி பெற்றாங்கன்னா சமூக நீதியில் வெற்றி பெறலை அந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு விவகாரம் இந்திய அளவில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துருக்கு இந்தியாவே ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது மாறி இருக்குது தஞ்சா பா வந்து பெரிய ஒரு அமளி சம்பித்து போயிருக்குது காங்கிரஸ் கட்சி காலத்துலேயும் வந்து ஓட்டு கேட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது மற்ற இங்கே மாநில அரசுலையுமே கூட அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய செய்தியாக பார்த்துருக்கணும் ஆனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இந்த சம்பவம் வந்து இல்லை இதில் இஸ்ரேலுடைய என்எஸ்ஓ நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா அந்த பெகாசஸ் மென்பொருளை வந்து நாங்கள் அரசுகளுக்கு தான் விற்பனை செய்கிறோம் தனியார் கொடுக்குறதில்ல அப்போ அந்த அரசு நான் எந்தெந்த அரசு வாங்கியிருக்கு எந்தெந்த நாடு வாங்கியிருக்குன்னு பட்டியல் கொடுக்குறாங்க அதில் இந்தியா இருக்குது இப்போ நான்கு நாட்களாக பாராளுமன்றமும் மாநிலங்களாவையும் முடக்கியிருக்காங்க இது வரைக்கும் பாராளுமன்றத்தை சார்ந்த அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ பிரதம மந்திரியோ பத்திரிக்கையாளர் சந்தித்து இது தான் இந்த நாட்டில் நடக்குது இப்படி இல்லைன்னு ஏன் மறுப்பு சொல்லலை நாங்கள் வாங்கலைன்னு இன்னை வரைக்கும் மறுப்பு தெரிவிக்காதக்கு என்ன காரணம் அதான் இன்றைக்கி காஷ்மீர் டு கன்னியாகுமரி மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா ஓட்டு கேட்க தானே வந்த மோடி ஏன் ஒட்டு கேட்குறேன்னு கேட்குறாங்க ஓட்டு கேட்க வந்தவர் ஒட்டு கேட்டு கொண்டு இருக்கிறார் அப்போது இந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப வசமாக பிஜேபி அரசு இருக்கு இப்போ தனிநபர் சுதந்திரம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழே ஒருவருடைய தனி மனித சுதந்திரத்தில் தலையிட்டால் அது அஃபன்ஸ்ன்றாங்க அது குற்றோன்றாங்க அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றோன்றாங்க அப்போ தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் இது வருது நீ எப்படி பெகாசஸ் என்ற மென்பொருளை சாஃப்ட்வேரை கொண்டு வந்து ஒரு ஒரு நபரையும் நீ வாட்ச் பண்ண முடியும் ஒட்டு கேட்க முடியும் என்னுடைய அந்தரங்க ரக அரசியல் இருக்கும் என்னுடைய அந்தரங்க தொழில் இருக்கும் என்னுடைய அந்தரங்க குடும்ப உறவு இருக்கும் இதையெல்லாம் நீயார் விட்டு கேட்குறதுக்கு அதை தான் சொல்லுது தகவல் உரிமை தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஒருவருடைய தொலைபேசியையோ ஒருவருடைய கம்ப்யூட்டரையோ யாரும் வந்து ஹேக் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் இது வரும் இது இது இந்தந்த பனிஷ்மெண்ட் இது இதுக்கு இந்தந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும் சிஆர்பிசி இருக்குது ஐபிசி இருக்குது எப்படி மோடிக்கு மட்டும் இது விதிவிலக்கு கொடுக்க முடியும் இல்லை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க முடியும் எல்லாமே நியாயமானது ஆனால் அது வந்து நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் எதிர்க்கட்சியாக வந்து என்ன செய்ய முடியும் உங்களால் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க வேறு என்ன பண்ணுவீங்க மக்கள் பேசுகிறாங்களே நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு நாடு முழுவதும் பேசப்படுது தனி மனித உடைய உரிமைகளை எப்படி தலையிடுவார் மோடின்றது கேள்வி எழுந்திருக்குல்ல இதுக்கெல்லாம் தேர்தலில் தான் மக்கள் தான் வாக்கு என்ற வங்கி அந்த வெப்பன்ஸ் மூலியமாக பதில் சொல்ல போகிறாங்க ஒரு ஒரு நீண்ட ஒரு ஒரு உரையாடலாக ஒரு விவாதமாக அப்படின்னு தெரியல எனக்கு நிறையா விஷயங்கள பேசியிருக்கோம் அரசியல் பேசியிருக்கோம் உணவு பேசியிருக்கோம் தேசிய அரசியல் மாநில அரசியல் கட்சி அரசியல் நிறையா ஒரு பரந்துபட்ட ஒரு கருத்துக்களை பயந்துருக்கோம் உங்களுடைய இது என்ன எப்படி நினைக்கிறீங்க இதை இல்லை ரொம்ப எனக்கும் வித்தியாசமாக இருந்தது தேர்தலில் ரெண்டு மாதங்கள் மக்களோட மக்களாக பிரண்டு உருண்டு வெயில் மழை இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவுடன் மக்களுக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் பணிகள் இதில் இருந்துட்டு இன்றைக்கி உங்கள் கூட மூன்று இருந்து ஆறு மணி வரை மூன்று மணி நேரம் கூட இருந்ததில் வந்து ஒரு பெரிய மனநிறைவு மகிழ்ச்சி வெகுடன் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் மிக்க நன்றி சிறப்பான ஒரு விருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் The Chennai Silks Adi Sale 25 மற்றும் 50% தள்ளுபடி Let the celebrations begin